بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه ومن اهتدى بهداه إلى يوم الدين اما بعد எங்க நாம எத்தனை பாடம் படிக்கிறோம் அதர்சு சாமினு இல்லையா எட்டாவது பாடம் அதர்சு சாமினு என்ன அதர்சுக்கு வந்து என்ன இது வந்து நாத் அஸ்ஸாமினுங்கிறது நான் அதனால தான் அஸ்ஸாமினு இப்போ நாங்கள் இந்த பாடத்தில் சில வேறு ஒரு வடிவங்களை போட்டு இந்த ஆசிரியன் நமக்கு சொல்லித்தரார் ஹாதர் ரஜுலு தாஜிருன் வதாலிக்கர் ரஜுலு தபீபுன் இப்போ எங்களோடய பாடம் ஹாதர் ரஜுலு தாஜிருன் ஹாதர் ரஜுலு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுக்கு கருதுன்னு சொல்லுவீங்க ஹாதர் ரஜுலு தாஜிரண்டா இந்த மனிதர் வியாபாரி இந்த மனிதர் வியாபாரி இது வந்து அப்படி ஹாதா ரஜூரன் தாஜருண்டா இவர் வியாபாரி இவர் ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் செய்யும் மனிதர் அப்படியே சொல்லுதா அந்த சொல்லக்கூடிய கருத்து அப்படி அப்படியே சொல்லுதா இருந்தா இவர் வியாபாரம் செய்யும் ஒரு மனிதர் அது நாம் சுத்த நட பேசுறதா இருந்தா அல்லது நம்முடைய பொதுவான தமிழில் சுத்த தமிழ்ல பேச இவர் ஒரு வியாபாரி இவர் ஒரு வியாபாரி எங்க என்ன சொல்லுவீங்க இந்த மனிதர் வியாபாரி இவர் ஒரு வியாபாரிக்கும் இந்த மனிதர் வியாபாரிக்கும் வித்தியாசம் ஆ அப்போ எங்க நம்ம என்னத்தை சொல்ல வரோம்டா இஸ்மு இஷாராவுக்கு பிறகு இஸ்முஷார என்ன நினைக்குது ஹாதா ஹாதிஹி உலாயி இல்லாம இல்லையா இதுக்கு பிறகு ஒரு பெயர் சொல்லை கொண்டு வந்தால் இதுக்கு பிறகு ஒரு பெயர் சொல்லை கொண்டு வந்தால் அந்த பெயர் சொல் இந்த இஸ்மிஷாராவுக்கு என்ன பதிலாக வரும் பண்ணிக்கிட்டீங்களா அப்போ நாங்கள் சொன்னோம் ஹாதா கலமுன் ஹாதா கலமுன் சரியே ஹாதல் கலமு ஹாதா நான் சொல்ல ஹாதா கலமுன் ஹாதா கலமுன் அப்படிங்கிற எது கலமை பார்த்து என்ன சொல்லன் கலமுன் இது இப்போ இதில் என்ன பல பல பொருள் இருக்குது பல பொருள் இருக்குது நான் அங்கேயெல்லாம் காட்டி சொல்லல இங்கே காட்டுறேன் இந்த இஸ்மிஷார எங்கே போகுது ஒரு பொருளை பார்த்து போகுது ஹாதா கலமுன் அப்போ நான் இதை சொல்லிட்டேன் இது என்ன இது இந்த இந்த இஷாரா ஒரு பொருளை காட்டிட்டு கலமுன் முடிஞ்சு போச்சு நான் அதை பொருளை என்னென்று சொல்லல அப்போ ஹாதா இஸ்மி ஷாரா முப்ததா கலமுன் கபர் ஹாதல் கலமு இப்போ நான் எந்த பொருளை காட்டினேனோ அந்த பொருளை திரும்ப சொல்கிற சரியா ஹாதா கலமுன் ஹாதா ஹாதா கலமுன் அல்லது இங்க ஹாதா இஸ்மிஷா கலமுன்னு ஜும்லா முஃபீதா ஜும்லா முக்தமிலா ஒரு பிரயோஜனமான முழுமையான ஒரு ஜும்லா இங்க என்னது அந்த பொருள் என்னங்கிறத சுட்டி இங்க இங்கே ஹாதாடா நிற்கிது இப்போ இங்கே ஹாதா கலமுன்னு சொல்லி முடிச்சுட்டேன் பொருளை காட்டிட்டு இது இதுன்னு சொல்லி முடிச்சுட்டேன் இங்கே சொல்ற இந்த ஹாதாண்ட என்னங்கிறத திரும்ப சொல்லிக்கிறேன் கவரை கொண்டு வரல அப்போ ஹாதா இஸ்மி ஷாரா முப்ததா அல் கலமுங்கிற என்னது என்னது பதா என்ன கருத்து பகரம் பகரம் இந்த ஹாதா என்கிறத திரும்ப ரிப்பீட் பண்றேன் அதுக்கு அந்த வார்த்தையை திரும்ப இந்த ஹாதா என்கிறதுக்கு என்னங்கிறத அந்த பொருளை சுட்டிக்காட்டப்பட்ட பொருளை திரும்பச் சொல்லணும் அப்ப இந்த ஹாதா வார்த்தைக்கு பகரமாக இதை கொண்டு வரேன் அப்போ விளங்கப்படுத்துகிறேன் கூட இதில் விளக்கம் கூட ஆதல் கலமும் இப்போ என்ன செய்யல இப்போ என்ன செய்யல இப்போ இதுக்கு கபர் தேவை இதுக்கு என்ன தேவை இதுக்கு என்ன தேவை கபர் ஹாதல் கலமும் ஜதீதுன் கபர் இந்த பேனா புதியது சரிய சரி இப்ப இதை அப்படியே நாங்க என்ன செய்வோம் முந்தைய இபாரத்தோட பேசி பார்ப்போம் ஹாதா ஹாதா கலம் ஒவ்வொரு ஸ்டைல் இது ஹாதா கலமுன் ஹாதல் கலமு ஜீது ஹாதா கலமுன் ஜதீதுன் அப்போ என்ன சொல்லுவோம் இது தரைக்கு போ அதை எண்ணைத்த தரைக்கு என்ன இது இணைத்த முறை எந்த முறையாக நீங்க நினைச்சிருக்கீங்க உடைய இந்த வாக்கிய அமைச்ச முறை வே என்ன தற்கை பெண்ண இதனுடைய யாராபி என்ன ஆதஸ்மிஷாரா முப்ததா கலம் ஹபர் மன் ரூத் இது இது புதிய பேனா இது இது புதுசு அந்த கலம் என்ன நாத் செய்வா அதாவது அதை நாங்கள் வர்ணிக்கிறோம் அப்போ நீங்கள் எந்த அமைப்பில் ஒரு ஜும்லாவை கொண்டு வாங்க நீங்கள் முதல்ல முடிவு செஞ்சுட்டு அந்த ஸ்டைலில் கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற செய்தியை என்ன செஞ்சுடுவார் மற்றவர் விலை கொள்வார் நீங்கள் பேசுகிற விஷயத்தை விலங்கிக் கொள்வார் அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு என்ன விதிகள் இருக்கிறது அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன படிக்க வந்தோம் ஹாதல் கலமு ஹாதல் கலமு ஹாதர் ரஜுலு அப்படின்னு சொல்லி அப்போ இஸ்மிஷாராவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பெயர் சொல்லை எந்த பெயர் சொல்லை சுட்டு காட்டுறீங்களோ அதுக்கு நீங்க அலிஃப்லாம் கொண்டு வந்துட்டீங்கண்டா அந்த ஹாதாவை தான் திரும்ப கொண்டு வந்துருக்கீங்க சரியே அப்ப அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்ப ஹபர் வரல அப்ப ஹபரை திரும்ப நீங்க கொண்டு வரணும் ஹாதல் கலமு ஜதீதுன் ஹாதர் ரஜுலு தாஜிருன் ஹாதா ஹாதா இஸ்மி ஷாரா முப்ததா அர் ரஜுலு பதல் இஸ்மி ஷாரா முப்ததா அர் ரஜுல் பதல் தாஜிருன் ஹபர் இந்த மனுஷன் வியாபாரி உடைகிட்டா எல்லாருக்கும் இது மாதிரி நீங்க தாஜுங்கிறது தாஜர் இஸ்மிஷார் அம்துதா ரஜுலுன் இஸ்மிஷார் அப்துதா ரஜுலுன் ஹபர் மனோத் மனோத் தாஜிருன் இதை மௌசூப் சிஃபானு சொல்லுவாங்க மண் ஊத்து நாத்துன்னு சொல்லுவாங்க இரமுண்டு நீ எந்த அமைப்பிலேயே பார்த்துங்க வணங்கிறீங்களா இந்த வாசகங்கள்லாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு மண் ஊத்து நாற்று என்னென்ன வணங்க வரைக்கும் அதை திரியாட்டி கேட்டுக்கொள்ளுங்க முதாஃபிலைக்கும் நாற்று மண்ணுக்கும் என்ன வித்தியாசம் வைக்கிறாங்க முதாஃபிலை என்பது உரியவரை அந்த பொருளோட சேர்க்கிறது முதாஃபிலை என்பது அந்த பொருளுக்கு உரியவர் ஒரு பொருளை அந்த பொருளுக்கு உரியவர் யாருன்னு நீங்கள் சொல்லப்போகலை சொல்லுவீங்க நாத்து மன் வந்து ஒரு பொருளை நீங்கள் என்ன விபரிக்கிறது ஒரு ஒரு இஸ்மை ஒரு இஸ்மை என்ன செய்கிறது நீங்கள் விபரிக்கிறது அதை அழகுபடுத்துறது ம் ஓகே ஓகே நான் இப்போ உங்களுக்கு மேலன்னைக்கு அந்த பாடம் நமக்கு இல்லை நாற்று மன் இதெல்லாம் விளங்கப்படுறதுக்கு வந்தது பிரச்சனை இல்லை நான் பா நான் சொல்ல பாருங்கள் அதாவது அப்ஜெக்டிவ் உங்களுடைய அந்த முன்னுள்ள ஒரு 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 பெயர் சொல்ல நீங்கள் அதை அழகுபடுத்துறது அதை வந்து என்னை வர்ணிக்கிறது அதை வர்ணிக்கிறது சரி நான் நாத்து மன்னத்துக்கும் தான் சொல்ல பாருங்க ஹாதா கலமு ஜெய்தீன் இஸ்மிஷார முப்தா கலம் ஹபர் முலாஃப் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் எங்கட்லா இப்போ நீங்க இது யாருடைய பெண்ணுங்கிறத சொல்ல போறீங்க அப்போ என்ன செய்வீங்க அந்த உரியவரை அந்த பொருளுக்கு இப்போ நல்ல கொண்டாடுவீங்க உரியவரை யாரு செய்யுது இது ஜெயிதுடைய பெண் அப்போ இந்த பொருள் யாருடைய என்று சொல்லியிருக்கீங்க ஹதா கலமி கலமுகு கலமுகா கலமுகும் கலம விளையீங்களா இப்போ நாங்கள் சொல்ல போறோம் இந்த பெண்ணை இந்த பொருளை வர்ணிக்க போறோம் இந்த பொருளை வர்ணிக்க போறோம் ஹாதா கலமுன் ஜதீதுல் ஹாதா இஸ் மிஷார் அமுதா கலமுன் ஹபர் மன் ஓட் ஜீது இப்போ எங்களுக்கு தேவை ஹாதா கலமுன் ஹாதா கலமன் ஹபர் வராமல் முகாஃபி இல்லாது ஹபர் வராமல் மன் உத் சொல்லாது மன் மட்டும் சொல்லி போட்டீங்க ஜிம்லாவை ஹாதா கலம் தான் கலம்மன் சொல்லக்கூடாது முதல் இது என்ன யாரா அப்படியே முதல் நிலை என்ன ஹபர் முடிஞ்சு போச்சு இப்போ இதை நீங்கள் வரணிக்க விரும்புகிறீங்க ஆ செத்துக்கோங்க பின்னால இதை சேர்த்துக்கங்க ஹாதா கலமுன் ஜதீதுன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க இது யாருடையன்னு சொல்ல வந்தீங்க யாருடையது உடையவரை கொண்டு வந்திருக்கீங்க அப்போ ஹபர் முதாஃப் இப்போ நம்ம என்ன செஞ்சு போகிறோம் முதாஃபுலையோடு இர சேர்த்திருக்கிறோம் இவர் உரியவர் முதாஃபு நிலை இங்கே ஹபர் மன் இந்த ஹபரோட இதை இந்த இந்த கலமை நீங்கள் வர்ணிக்க போகிறீங்க இதை என்னுடைய நிலையை வர்ணிக்க போகிறீங்க ஆதா கலமுன்னு வேறு சொல்லுங்கள் பாப்பம் இதுக்கு நாற்று வர ஆ இதுயா ஒரு வாக்கியத்திலே கொண்டு வர கஷ்டமே அப்படி சொல்லுங்க அப்போ அது போ வேறு ஸ்டைலில் கொண்டு வாங்கதுடைய கலம் புதியது அது வேறு அதுக்கு வேற ஒரு ஜும்லா கொண்டு வரணும் இந்த ஜும்லாவில் அப்படி நீங்கள் சொல்லுங்க இப்போ இந்த வாக்கியத்தில் தமிழில் கொண்டு சொல்லுங்கண்ணா இந்த வாக்கியத்தை நீங்கள் தமிழ்ல சொல்லுங்கள் நான் அரபில் ஆக்குறேன் அப்படி வருமா இது பெ இது செய்து இது இது புதிய பெண் செய்திடையது அப்படின்னா வேறு வாக்கியம் கலமு உசய்தீன் ஜீதுன் அப்போ என்ன சொல்லணும் கலமு உசய்தீன் ஜதி ஜெயிதுடைய பெண் புதியது அப்போ நீங்கள் என்ன செய்யல இதை வர்ணிக்கல கலமாவோட என்னத்தை கொண்டு கலமு களமுக்குரியவரை கொண்டு கலமு உசய்தின் ஜதியதுன் முத கொண்டு அப்போ நீங்கள் எதை கொண்டு எந்த வாசகத்தை பேச விரும்புகிறீங்களோ அந்த அமைப்பில் அப்போ இந்த காயிதா என்ன ஒரு ஜும்லா இஸ்மியாவை உருவாக்குறதுக்கு முதலாக தேவை இதுதான் நம்ம திரும்ப அங்கே போகிறோம் ஒரு ஜும்லா எஸ்மியாக உருவாக்குறதுக்கு முப்ததா ஹபரை தேவை இப்போ அந்த முப்ததா ஹபரோட என்னத்தை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க முப்ததாவோட சேர்க்க விரும்புகிறீங்களா சரி இப்போ பாப்பமே இப்போ இப்போ முப்ததாவோட ஒரு நாற்று முந்நூற்று சேருங்க வாபம் நாற்று மண்நூற்றாங்க ஆவோம் அல் கலமுல் ஜதீது ஆ அஜீப் ஆ இதெல்லாம் சொல்ல பார்த்தீங்களா ஓகே சாகுலாஹர் அல் கலமுல் ஜதிசூருன் அல் கலமுல் ஜதிது அல் கலமுல் ஜதி ஆரதி இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அதாவது முப்துதா ஹபர் அதான் பொடி இதோட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வேண்டியதை போட்டு நீங்கள் பேசுங்க அதுக்குள்ள நம்மளோட வாக்கியங்கள் வரும் புதிய பெண் இப்போ என்ன செஞ்சுடுங்க இப்போ

மனோஜ் ஜீத் பைத் அது முதர் என்னது முதல்ல நம்ம முப்து கரைச்சு முப்தாவோட நாத்து வந்ததுனால நாத்தோட முப்தா புதிய பெண் அடுத்தது முதாஃபுல இருந்து கொண்டு போகணும் முதர் உடைய வீட்டிலே இருக்கிறது இங்க என்ன செஞ்சோம்

இந்த மனிதர் வியாபாரி இவ்விடத்தில் நாம் என்ன சொல்ல வந்தோம் இஸ்மிஷாராவுக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல் அல் வைத்து வந்தால் அதை என்ன செய்யறது அதை பதில் என்று சொல்லுவோம் ஆகவே என்ன செய்ய முடியும் என்ன செய்யலை ஜும்லா முடியல ஹாதா ரஜுலுன்னு ஜும்லா முடிஞ்சது ஹாதர் ரஜுலு ஜும்லா முடிஞ்சுதா இதை நம்ம சொல்ல வந்த செய்தி இப்போ ஹாதா ரஜுலுன் இது ஜும்லா இஸ்மியா முஃபீதா அல்லது என்ன முக்தமிலா காமிலா தாம்மா முழுமையான ஒரு ஜும்லா இஸ்மியா ஹாதர் ரஜுலு இது ஜும்லாவா இல்லை ஏன் ஹபர் வரல முதல்ல சொன்னீங்க அப்பா தானே ஆதா ரஜுலுன்னு ஹபர் முத்துதாக நீங்கள் ஹாதர் ரஜுலு என்ன இங்கு முடியல முடியலை எங்கேயே ஆள் கேட்கலாம் என்ன ஒரு வித்தியாசம் ஒன்றும் வரலையாப்பா அரிஃபுல்லாம தானே ஒன்று வந்தீங்க இல்லை அதை அப்படித்தான் காயிதா அப்படி தான் சொல்லுது காயிதாவா அப்படி தான் சொல்லுது ஹாதர் ரஜுலு இந்த மனிதர் தமிழ்லேயே அப்படி தான் சொல்லுவோம் இவர் ஒரு மனிதர் ஓகே என்னது வந்துட்டு ஒரு ஒரு பாக்கிய முடியும் முடிஞ்சு இந்த மனிதர் முடிஞ்சுதா எழுவாய் பயனில் வந்திக்கிறா ஆ வரலையே சரி ஒதாலிக்கர் ரஜுலு தப்பி பண்ணி ஒன்றுமே இல்லை இது ஹாதா எஸ்மிஷாரா ஹரீப் தாலிகர் எஸ்மிஷாரா பாய் அவ்வளோதான் அவ்வளோதான் இங்கே வித்தியாசம் ஹாதர் ரஜுலு ஆதாலிக்கர் ரஜுலு சரிதானே இஸ்முத் தாஜிரி மஹமூதுன் இஸ்முத் தாஜிரி மஹமூதுன் இதை முதல்ல நம்ம அழகாக வழங்கிட்டோம் சொல்லியாச்சு இதில் என்ன வந்திருக்குது முப்துதாவோட முலாஃபுலை வந்திருக்குது ஏன் வந்திருக்குன்னா இந்த இடத்துல இந்த முலாஃபுலை வந்தால் தான் ஒரு கருத்தை கொண்டு வரலாம் இஸ்மு முஹமுத் வருமா இஸ்மு மஹமூத் வராது அப்போ இஸ்மு அதான் நான் உங்ககிட்ட நீங்கள் பலர் வந்து என்ன ரஜுலுன் தாஜ்ரூன் அப்படிலாம் போட்டிருந்தீங்க அவதான் நினச்சிங்களா நான் அந்த அலிஃபுல்லாம்லாம் போட்டுக்கிறேன் ஒரு முப்ததாவை நீங்கள் நக்கிராவாக கொண்டு வரக்கூடாது என்ன செய்யணும் ஒரு மாரிஃபாக்கி தான் கொண்டாடணும் அதை என்ன செய்யலாம் கொண்டு போட்டு பார்க்கலாம் அல்லது முதாஃபுல்லையை கொண்டு வந்து பார்க்கலாம் இங்கே இஸ்மு மஹமூதுன்னு சொல்ல முடியுமா ஒன்று அல் இஸ்மு மஹமூதுன்னு சொல்லுங்கள் ஆனால் அப்படி இவ்விடத்தில் சொன்ன ஒன்றும் விளங்காது அது ஒரு வாக்கியமாக ஒரு சென்டென்ஸுகளாக வந்துட்டீங்கள இப்போ அந்த ஆளை பற்றி பேசியிருப்பீங்க அல் இஸ்மு மஹமூதுன்னு சொல்லலாம் இவர்து ஒன்றுமே இல்லை இஸ்முன் அல் இஸ்மு மஹமூது வேண்டா பரவாயில்லை ஆனால் ஒரு ஆளுக்கு நீங்கள் எழுதி வழங்கப்படுத்த முடியாது அப்போ என்ன சொல்லணும் முதாஃபுலேயே கொண்டு வந்து நீங்கள் மாதிரி பார்க்குறீங்கண்டா அது கிளியராக விளங்கும் யாருடைய பேர் தாஜருடைய பேர் தாஜருடைய பேர் முஹம்மதுன் இஸ்முல் முதர்ரிசி மஹமூதுன் ஆ இஸ்முல் இஸ்முல் வலதி அஹந்தி

அப்போ அல் இஸ்ம இஸ்முங்கிற வார்த்தை என்ன செஞ்சார் முதாஃபுலே இஸ்மாக்கில்ல அவர் தேவை ஒன்று இருக்குது அப்போ இஸ்முத்ரி மஹமூது அதோட நாம் என்ன சொல்கிறோம் மு முப்ததாவோட முதாவுலேயே சேர்த்துக்கிறார் முப்ததாவோட முலாஃபலே சும்மா சேர்க்கறல்ல தேவை ஒன்று வந்தால் என்ன செய்ணும் நீங்கள் அங்கே சேர்க்கணும் அதான் நீங்கள் உணர்ந்துக்கிறார் அப்போ சேர்க்கலாம் அப்படியும் ஒன்று கொண்டு வரலாம் இஸ்முத்ரி மஹமுதுன்ண்ணா வஸ்முத் தபீபி சஇது இந்த இஸ்மில் வரக்கூடிய அந்த ஹம்சா வந்து என்னது ஹம்சத்துல் ஹம்சத்துல் வசல் அதனால் என்ன செய்கிறாரு வ வஸ்மு ம் முன்னால் ஒரு எழுத்து வந்தால் ஒரு வார்த்தை வந்தால் வசதி என்ன செஞ்சிடும் நின்றுவார் தனியாக படிச்சிட்டு பாருங்கள் இஸ்மு அதுக்கு அதுக்கு ஹரகத்து போட்டார் வஸ்மு என்ன சைலண்டா போட்டார் ஆ வே வந்துட்டு வே இல்லை இஸ்முடைய வஸ்முடைய இந்த ஹம்சா பாருங்க அதுக்கு மேலே சைலண்டாக அடையாளம் போட்டிக்கிறாரு ஆ குருவானே வரும் இதுக்கு என்ன சொல்லுது முன்னால் படிச்சுட்டிங்க ஆ இப்போ இது ஒரு அமைப்பு இதெல்லாம் ஒவ்வொரு கா இதாக்கள் ஒவ்வொரு சட்டங்கள் இதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளணும் இனிமேல் வரக்கிழமை நான் இந்த அளவுக்கு வழங்கப்படுத்த மாட்டேன் என்னென்ன கேட்டுட்டு போகணும் அவ்வளோதான் பிரச்சனை என்னதான் தெரியுமா இந்த கிழம வராதவங்க அடுத்த கிழம வருவாங்க அவங்க கொஞ்சம் விளங்கலம்பாங்க அப்போ எனக்கு அவருக்கு வழங்கப்படுத்துன்னா அவங்களுக்கு போர் அவருக்கு வழங்கப்படுத்தலைன்னா அவருக்கு விளங்காது ஐங்களா ஃபை மாலேஷ் தற்ககாரணம் இல்லாமல் நிற்காதீங்க ஹாதல் பைத்து லித்தாஜிரி ஹாதல் பைத்து லித்தாஜிரி சரி சொல்லுங்க அப்போ இப்போ கருத்து சொல்ல முதல்லை இப்பதான் படித்தோம் இந்த வீடு ஹலாஸ் முதல்ல முப்ததாக முடிங்க சரியா இந்த வீடு தாஜிரி தாஜிருக்கு உரியது அது அந்த லாம் வந்து என்னது உரியதுன்ற கருத்தை கொடுக்கும் தம் லீக் உடியது ஆ ஹாதா லீ ஹாதா லீ ஹாதா லக்கா லக்க ஹாதா லக்கும் சரியா ஹாதா ஹாதா கலமி அது யா முத்து கல்யூம் ஹாதா ஹாதா லக்க சரியா ஹாதல் இஸ்மிஷாரா முப்ததா அல் பை து என்னங்க தருக்கீ என்ன இந்த 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 வாக்கியம் அமைக்கப்பட்ட இந்த வா அமைக்கப்பட்ட முறை அப்போ இந்த வாக்கி இந்த இடத்துக்கு இவருக்கு என்ன என்ன பேரை சொல்லி கொண்டு வந்துருக்கிறேன் நாம பதல் ஹதல் பைத்து சரியா லித்தாஜிரி லாம் ஹருஹு ஜர் லாம் ஹருஃப் ஜர் அத்தாஜிரி மஜரூர் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆதாங்கிற முப்ததாவுக்கு ஹபர் என்ன வந்திருக்குது ஷிபு ஜும்லா அது ஷிபு ஜும்லா ஹபராக வந்திருக்குது நாங்கள் படித்த முதல்ல ஷிபு ஜும்லா தானே தியார் மஜூரூர் வந்தா ஆ ஆனால் இந்த லாமுக்கு என்ன கருத்து உரியதுன்னு கருத்து இன்னாருக்கு உரியது சரி ஆதல் பைத்துலித்தாஜிரி இந்த வீடு வியாபாரிக்குரியது சரிதானே சரி ஒதாலிக்க இந்த கரீபை பைதா பேசுகிறார் வதாலிக்கல் பைத்துலி தபீபி இன்னும் அந்த வீடு ஆ டாக்டருக்குரியது சரி அடுத்தது தாஜிரி அதை இஸ்ரேலாம் கொண்டு வர்றாரு முத்துதாவோட முதாஃபுலே கொண்டு வராது இப்போ அல் பைத்துன்னு சொல்லலாம் அல்வா படத்தில் இதை அல் பைத்து பைத்தி பைத்துக்க ஆ உரியவரோடு சேர்ப்பது அதாவது ஒரு பொருளை உரியவரோட சேர்க்கிறது கலமு செய்தின் செய்துடைய பெண் ஓ இது வந்து எனக்கு உரியதுங்கிறது ஒரு பொருள் இது இது வந்து ஹா தா இது கலமுங்குறோம் யார் இவர் ரகலம் சரியா அவருக்கு உரியதுன்னு சொல்லுதில்ல அப்படின்னு நாம அந்த சின்ன ஒரு அந்த பொருளை வாக்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு 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 இணைப்பு தான் அது இது இவர் இது நாம என்ன சொல்றோம் இவருக்கு உரியது இப்போ இது கலமு செய்தி இது கலமு செய்தி ஜெய்துக்குரியதுன்னு அவருக்கு சொல்லலை இது கலம் இது வந்து ஜெய்து அந்த பொருளை வந்து உரியவரை கொண்டு வந்து மாறி பார்க்குறோம் எங்கே மாறி இங்கே இந்த பொருள் வந்து இன்னாருக்கு உரியது அவருடைய சொந்தத்தில் இருக்கிறதுனு அர்த்தம் சரிங்களா ஓகே பை தாஜிரி அதான் ரெண்டும் என்ன அது வந்து கலமுசய்தின் கொண்டு வந்த அமைப்பு வேற இது வேற கலமுசீதின் கொண்டு வந்த அமைப்பு வேற இது வேற பொருளை காட்டுறது வந்து அது பொருளுக்கு உரியவரோட உரியவரை கொண்டு வருவது இது அப்படி இல்லை இந்த பொருள் யாருக்கு உரியது அப்படின்றவர்களெல்லாம் என்ன செய்யலாம் அந்த லாமு கொண்டு வருவோம் இது ஒரு பொருளை உரியவ அந்த அந்த பொருளை உரியவ அந்த யாருக்கு உரியது என்பதை நாம் என்ன செய்யறது செல்லு காட்டுவதாக லாம் அது ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும் அது அப்படி இல்லை முதா முதாஃபுல் அமைப்பில் வரும் அவ்வளோவா பைத்து தாஜிரி தாஜிருடைய வீடு அமாமல் மஸ்திதி அமாமல் மஸ்ஜிதி பள்ளிக்கு முன்னால் இருக்கிறது இப்போ இங்கே எங்களுக்கு என்ன செய்கிறாரு முதாஃபோட முத்துதாவோட முதாஃபுலேயே கொண்டு வரதோடு இன்னொரு புதிய ஒரு முறையில் சொல்லித்தாரார் கபரு வந்து என்ன செய்யும் ஷிபுஹ் ஜும்லாவில் வந்திருக்குது ஷிபுஹு ஜும்லா என்பது ஜார் மஜூர் வரும் லருப்பும் வரும் லர்ஃப் லருப்னா என்ன அது ஒரு ஜபான் ஒரு மக்கானை காட்டக்கூடிய ஒரு 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 வார்த்தை ஒரு சமானை ஒரு மக்கானை ஒரு காலத்தை ஒரு இடத்தை காட்டுறதுக்காக வரும் காலத்தையும் காட்டும் இடத்தையும் காட்டும் இது வந்து என்ன காட்டிக்குது லருபு மக்கான் ஒரு இடம் அப்போ தாஜருடைய வீடு எங்கே இருக்குது பள்ளிக்கு முன்னால் இருக்கிறது பள்ளிக்கு முன்னால் உள்ள பில்டிங் அதுதான் எங்களோட வீடு பைத்தி ஃபில் இமாரா அல்லதி அமாமல் மஸ்ஜித் எந்த வீடு பள்ளிக்கு முன்னால் இருக்கிற பில்டிங்கு அதுக்குது பைத்தி ஃபில் இமாரா அல்லது சுக்கத்தி ஃபில் இமாரா அல்லத்தி அமாமல் மஸ்ஜித் பள்ளிக்கு முன்னால் இருக்குதே அந்த பில்டிங் அந்த பில்டிங்கில் தான் என் சுக்கா இருக்குது அல்லது பைத்தி ஃபித்தவு ஃபில் எம்ஆர்ஆல்ல தி ஆமாம் அமல் மஸ்ஜித் மசிதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில்டிங்குடைய நாலாவது மாடியில் இருக்கக்கூடிய சுக்கா அல்லது ரகுமு சுக்கா என்ன அர்பா ஃபித்தவுர் ராபியா என்ன அப்படி விவரிக்கலாம் இப்போ நமக்கு தேவை என்ன வீடு பள்ளிக்கு முன்னால் எந்த வீடு பள்ளிக்கு முன்னால் அப்போ தாஜருடைய வீடு பள்ளிக்கு முன்னால் பைத்துங்கிற முப்திதா முதாஃப் அச்சாஜிரி முதாஃபுன் இலைஹி அமாம லருஃபு முதாஃப் அல் மஸ்ஜிதி முதாஃபுன் இலைஹி அல் மஸ்ஜிதி முதாஃபுன் இலைஹி இந்த லருஃபு என்ன செய்யுது இங்கே இடத்து இங்கே வந்து என்ன செஞ்சுக்குது முப்திதா உகார் வந்துக்குது அப்போ அதை நாங்கள் வரக்கல லருஃபு கொண்டு வரக்கல என்ன செய்யும் ஏதாவது ஒரு முதாஃபுலையே அந்த அந்த இடத்துக்கு குட்டி சு சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு ஒரு முலாஃபுலையே நீங்கள் கொண்டு வரணும் அமாமை உடம்பு சரி வராது அப்போ என்னத்துக்கு முன்னால் அப்படிங்கிறத நீங்கள் பின்னால் கொண்டு வந்துருக்கீங்க அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து என்ன செய்யுது அந்த முட்டுதாக அப்புறம் வந்தீங்க நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் இப்போ நம்ம ஒரு அழித்த அந்த அந்த ஹோம்ஒர்க்கில் இருக்குது அப்போ அமாமா அடுத்தது சொல்றார் பைத்து தபீபி ஹல்ஃபல் மதுரை சத்தி அமாமுக்கு என்ன அதுக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் ஹல்ஃப அது மாதிரி ஃபவுக் தாகத் ஆ வரும் ஆ எமீன் எஸ்ஆர் ஜம்பு ஆ கரீபெலாம் வராது ஹல்ஃப் ம் இப்போ இதெல்லாம் என்னது ஒரு இடத்தை காட்டுறது தஹத் சொல்லணும் ஃபோக் தஹத் அப்போ இடங்களை காட்டக்கூடிய வார்த்தைகள் என்ன வரஃபு மக்கான் அதாவது அல்லது ஜமான் காலம் யவும் அல் ஆனை அல் ஆனை வந்து ஆ தற்போது ஆ இல்லை ஆனால் இதில் நம்ம சேர்க்க மாட்டோம் ஆ சரி சொல்லுங்கள் வேறு மசா சபா யோம் ஆ இல்லை அது வந்து என்ன அது வந்து அதெல்லாம் வந்து ஃபேல் சபாக வரும் சபா மசா ஷஹர் சனா யோம் ஆ நகாரல் யோமியா நஹார் லைலத்து ஜும்மா நான் லைலத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய அந்த நாள் இரவில நகார யோமில் ஜும்மா ஜும்மாவுடைய பகலில் அப்போ அந்த காலம் காலத்தை காலத்தை குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகள் இதெல்லாம் என்ன செய்யும் லார்பாக வரலாம் அப்போ பொதுவாக நம்ம விளங்குகிற செய்தி என்ன காலத்தையோ இடத்தையோ சொல்லக்கூடிய சில குறிப்பிடப்பட்ட பேர்கள் இருக்கிறது அந்த பேர்கள் என்ன அந்த 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 லர்ஃபுகள் இது என்ன செய்யும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முப்திதாவுக்கு முக்திதாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஷிபு ஜும்லா ஷிபு ஜும்லா அது சொல்கிறாரு பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி பைத்து தபீபி ஹல்ஃபல் மதுரைசதி அதே அதே அந்த தான் பைத்து தபீப்

முன்னால் தாஜிரை பேசுறீக்கீங்க தாஸை தாஜ்ர தான் பேசிட்டு வரீங்க இப்போ அவர் வீடு அவர் வீடுன்னா பேச போகிறீங்க இப்போ இப்போ அல்பைத் அல்பைத்துன்னு பேசுவீங்க சரியா இப்போ நம்ம எப்போ அல்பைத்துன்னு பேசுவோம் எப்போ அந்த அல்பைத்துன்னு எழுதுவோம்னா இந்த தாஜரை வந்து முதல்ல நம்ம பேசிட்டு வரோம் இப்போ அவர் வீடு அவரை வீடுன்னு பேசுவோம் இப்போ அதுக்கேன்னு செய்வீங்க அல்லை போட்டு போய்ங்க திரும்ப அல்லையும் போட்டு திரும்ப அவரையும் திரும்ப கொண்டு வர அவசியம் இல்லை ஆகவே பைத்து தாஜரி அல்லது அல்பைத்து ஐநல் பைத் இப்போ யார பைத்துன்னு கேட்குறோம் ஒரு ஆளை பேசிட்டு வரோம் அவர்த பைத் அப்போ அல்பை அமாம அல் அல்மஸ்தி உன்னைட்டா இங்கே வந்து நாம தாஜரை கொண்டு தான் வரணும் ஏன்னா முதலாளி அவர் பேசப்படலை ஹர் லிமன் ஹி செய்யாரா தூ வலிமன் தில்க இப்போ நம்ம இதை படிச்சுட்டு இருந்தோம் ஜும்லாவை இந்த ஹாதிஹிக்கு பிறகு அல்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன செய்றாரு இவர் இதை கொண்டு வைக்கிறார் லிமன் ஹாதா அண்டெலாம் படித்தோம் இல்லியா இப்போ அதை வந்து என்ன செய்கிறாரு ஹாதாவுக்கு பிறகு ஆதிக்கு பிறகு ஒரு பெயர் சொல்ல அல்லாஹ் அறுப்பில்லாமல் கொண்டு வந்தால் என்ன செய்யும் பதிலாக வருங்கிறதுக்காக சொல்லி வந்திருக்கிறார் லிமன் என்ன தருகிப் சொல்லுங்கள் யார் லிமன் ஹாதி செய்யா தூ யார் சொல்லுவீங்க அவசரமாக சொல்லுங்கள் எல்லாம் ஆ எது ஆ அது மண் தானே அது லிமன் இது லீ செந்திரிகி எல்லாம் யஜிப்

أنا بدل لا حرف جر طبيب مجرور خبر وتلك قلنا وتلك هنا وتلك سيارة هذه سيارة من الياباني وتلك من أمريكا هذه سيارة اسم إشارة مددا اس السيارة بدل من حرف جر ياباني مجرور إنجا وندي أنا شبه جملة خبرة وندي كده عند هذه اسم سيارة وطلقى خبر وتلك من أمريكا واو أتوف تلك اسم إشارة مددا من حرف جر أمريكا مجرور رنين شبه جملة அந்த தெலுங்கங்குற முத்துதாவோ ஹபர் தாய் அதே மாதிரி நேரத்தை எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறோம் ஷாலா அப்போ இந்த பாடத்தில் நாங்கள் படித்தது என்ன இஸ்மிஷாராவுக்கு பிறகு ஒரு அல் ஒரு ஒரு பேர் சொல் வந்தால் அலிஃபிலாமோட அதுக்கு பதில் என்று சொல்லுவோம் அதே அப்படியே சொல்லி காட்டக்கூடியது அடுத்தது இந்த லாம் வந்து லீ என்று சொல்லக்கூடிய இந்த டேம் வந்து ஒரு மில்கியா ஒருவருடைய பொருளை ஒருவருக்குரியது என்று சுட்டி காட்டுறதுக்காக வரக்கூடியதுன்னு சொன்னோம் அதுதான் இங்கே நான் படித்தது அதே மாதிரி என்னது ஒரு ஒரு முப்ததா ஹபராக ஷிபு ஜும்லா லருஃப்ங்கிற வகையிலேயும் வரும் லருஃபாகவும் வரும் அடுத்தது முப்தாவோட முதாஃபலை வருவது தேவைப்படும் போது அந்த முப்ததாவை மாறி பார்க்குறதுக்கு உரியவரை சொல்லுறதுக்காக கொண்டு வரலாம் அதே மாதிரி ஹபர்லேயும் கொண்டு வரலாம் இதுதான் இன்றைய பாடத்துடைய சாராம்சம் இப்போ நாங்கள் சொன்னோம் இஸ்மிஷாராவுக்கு பின்னால் வரக்கூடிய பேர் சொல் அலிஃப்லாமோடு வந்தால் அந்த பேர்ச்சொல் சொல் அதுக்கு நம்ம பதில்னு சொன்னோம் பதிலுக்கு என்ன யாராவது வரும் முப்தல் மின்ஹூன்னு சொல்லுது முப்தலு மின்ஹுண்டா எந்த அந்த இஸ்மிஷாரா சொல்லோம் இல்லையா இப்போ இப்போ இக்கி இப்போ இப்போ கிஸ்மிஷாராவத்தையே பேசுவோம் பதிலுங்கிற தனி பாடம் உண்டு அந்த முப்தலு மின்ஹூ எந்த இஸ்மிஷாராவை நம்ம சொல்கிறோமோ அந்த இஸ்மிஷாரா எந்த ஏராபில் இருக்குதோ எந்த ஏராபில் இடத்துல இருக்குதோ அது கிடைக்கும் இப்போ ஹாதா ஹாதல் கலமு நம்ம என்ன பாடம் படித்தோம் இப்போ ஹாதர் ரஜுரு ஹாதாவுக்கு நம்ம என்ன ஏறாப் சொன்னோம் முப்ததா ஹாதாவுக்கு என்ன ஏறாப் சொன்னோம் முப்துதா முப்துதாவுக்கு என்ன யாராப் ஆனால் சில இசும்களில் அந்த ரஃபோ வழியில் வராது அதுக்கு மப்னி என்று சொல்லுவோம் அந்த வகையை சேர்ந்தது ஹாதா ஹாதா எப்பையும் அது நான் ரஃபோடைய காலத்தில் வந்தாலும் சரி நஸ்புடைய காலத்தில் இருந்தாலும் சரி ஆ ஹஃபுதுடைய காலத்தில் வந்தாலும் ஹாதா ஹாதா ஹாதான்னா வரும் இப்போ ஹாதா இப்போ வந்து முப்துதாவுடைய இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு யோராபு ரஃபா ஆகவே இதுக்கு பதிலாக வரக்கூடியதும் அதே யோராபுனால் வரும் சரியா உமர் நீங்கள் கேட்டதுக்கு ஆ அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லுறேன் பாருங்க ஹாதர் ரஜுலு தாஜ்ருன்னு சொல்லி இல்லையா சரி ஹாதர் ரஜுலு இங்க ஹாதா முப்துதா முப்துதாவுடைய யாராவது ரஃபா ஆகவே அந்த இந்த எதுக்கு இது பதிலாக வருதோ எதுக்கு இது பதிலாக பதில் இது எந்த இது முப்தலு மின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரி நாங்கள் இதெல்லாம் நீங்கள் இப்போ மண்டையை போட்டு அடிச்சு உடச்சுக்கோனா ஒரு செய்திக்காக நான் சொல்கிறேன் எதுக்கு நீங்கள் பதிலாக கொண்டு வந்தீங்களோ அதுக்கு என்ன ஏராபுடைய இடத்துல இருக்குதோ அதை இங்கே கொடுக்கணும் ஹாதா முப்துதாவுடைய இடத்துல இருக்குது முப்து என்ன ஏராபு என்ன ஹரக்கத்து ரஃப அப்போ அதுக்கு பகரமாக வந்ததுக்கு அதே கொடுக்கணும் அது அப்படியே இது பின்பற்றும் மு முதக்கர் முன்னஸ் என்னது முதக்க தசணியா ஜம்மு எல்லாம் வரும் ஏராப்லேயும் வரும் இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ra'aitu ra'aitu hadha இப்போ ரை டு ஃபியல் லமீர் ஊ ஃபாயில் நான் ரை டு ஃபியல் அவனுடைய ஃபாயில் லமீர் நான் அனண்ட லமீர் இருக்குது ஹாதா இஸ்மிஷாரா மஃப் ஊல் இங்கே என்னது ரை டு ஃபியல் லமீருஹு ஹாதா மஃபூல் என்ன ஏறாபு நஸ்பு இப்போ இந்த இந்த இடத்துல இது ரஃபோட இடத்துல இருக்குது ஆகவே ரஜுலு இது நஸ்புடைய இடத்துல வந்துருக்குது என்ன சொன்னால் இஸ் இது இதை மாறாது அப்போ இதுக்கு பதிலாக வரக்கூடியது இது இது என்ன பதில் எதுக்கு பதில் ஹாதாவுக்கு ஹாதா என்ன ஏறாபு இப்போ நஸ்பு ஆகவே இங்கே என்ன சொல்லுவீங்க ஹாதர் ராஜில்

இப்போ நாங்கள் இந்த இது பர்ஃபுஜார் ஹாதா இஸ்மிஷாரா மஜ்ரூர் இப்போ மஜ்ரூர்ந்தா இது என்ன இடத்துலையும் ஜரு கசரு இடத்துலக்கும் ஆகவே இங்கே என்னது மரர்த்து பிஹாதர் ரஜிலி இந்த ஹாதாவுக்கு பதிலா பதிலாக எங்கே அதுக்குள்ள அதே ஏராப் தான் இங்க உண்டானும் அப்போ ஹாதர் ரஜுலு தாஜருன் ராதர் ரஜில மரர்த்து பிஹாதர் ரஜிலி ரஜுலி சரிதானே எவ்வளோ குழங்கினே தெரியல இப்போ நீங்கள் ஹாதாவை ஹாதாவை எந்த இடத்துல வச்சுருக்கீங்க ரஃபோட இடத்துலையா நஸ்புடு இடத்துலையா ஹஃபூ இடத்துலையா அதுக்கு நீங்கள் வாரமாக கொண்டு வரக்கூடிய அந்த பேர் சொல்ல அந்த ஹீராபோ கொடுக்கணும் ஆமாம் இப்போ நீங்கள் ஹாதர் ரஜுலு இது உங்களுக்கு குழம்புது இல்லையா வணங்கல விலங்கல உங்களுக்கு சரி ஆ உங்களுக்கு என்ன வணங்கிட்டா விலங்காதாக்கள் யாரிக்கீங்க இது இல்லை வகைப்பட வகைப்படுத்தவில்லை நீங்களே இல்லை அதாவது நாம் என்ன சொல்கிறோம் இப்போ ஹாதர் ரஜுலு தாஜருன்னு சொன்னோம் ஹாதர் ரஜுலு தாஜ்ரூன் இப்போ ஹாதா இஸ்மிஷாரா முப்ததா அத்தாஜுரு பதல் அ ரஜு தாஜருன்னு ஹபர் ஹாதர் ரஜுலு தாஜ்ருண் ஹாதா இஸ்மிஷாரா முப்ததா அர் ரஜுலு பதல் தாஜ்னு ஹபர் பதிலுங்கிறத விளையா பதிலுங்கிற செய்தியை விளையா அதாவது ஹாதா கலமுன் அப்படின்னு சொல்கிறேன் ஹாதா கலமுன் இப்போ திரும்ப நான் என்ன ஹாதல் சொன்னாதன் அப்போ நாங்கள் வந்து முதல்ல ஹாதா கலமுள்ள ஹாதாவோட நான் தாண்டல் நம்ம நான் ஹாதாவில் நிற்கிறேன் ஹாதல் கலமு அப்போ ஹாதா என்ற எண்ணங்கிறது திரும்ப நான் அதை விளக்கமாக சொல்கிறேன் இப்போ ஹாதாவுடைய இன்னும் ஒரு அதை வளர்க்குறதுக்காக சொன்ன வார்த்தை தான் அல்கலமு சரி அப்போ பதில் அதுக்கு அப்படியே பாகரமாக வந்த ஒரு செய்தி தான் அல்கலமுங்கிறது இப்போ அல்கலமுங்கிற வாசகத்தை அல்லது அத்தாஜு அத்தாஜு அல்லது ஹாதா அல் கலம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் ஹாதல் கலமு ஜதீதுன் அப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் ஹாதா ஜதீதுன் சொல்ல வந்தது ஹதா இதான் சொல்ல வந்தது அல் களமு தேவையில்லாமல் கொண்டு வந்தது அப்படியா அண்டா இந்த ஜும்லாவுக்கு அது அவசியம் இல்லை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கம் கூட நாள் அஞ்சு இருக்குது இவர் எதை சுட்டிக்காட்டானு தெரியலையே நீங்கள் தடமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஹாதல் கலமுன்னு சொல்லுங்கள் ஹாதல் கலமு இப்போ இந்த கலமுக்கு வந்து நாம் முதல்ல சொன்னோம் முப்ததாவுக்கு ரஃபருக்கு ரஃபுன்னு படித்தீங்க ஏராப் ஹரக்கத்து வந்து முப்ததாவுக்கு என்ன ஹரக்கத்து ரஃபா என்ன ஹரகத்து ரஃபா இப்போ பதில்னு ஒன்று கொண்டு வந்தீங்களே இதுக்கு என்ன ஹரகத்து கொடுக்குறது அரை நகவியின்கிற இடத்துல நகவு அரைஞ்சர்கள் இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் உணைக்கும் போது இதுக்கு என்ன என்ன இடம் இது முக்ததாவா ஹபரா ரஃபா ஃபாயிலா மஃபுலான்ண்டு நாங்கள் விளங்கித்தான் அந்த வார்த்தையை நாங்கள் சேர்க்குறவங்க சேர்க்கணும் சேர்த்தவங்களும் அப்படி தான் சேர்த்து பச்சு எழுதியிருப்பாங்க ஏன்னா அது குர்வானாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி ஃபிக்காக இருந்தாலும் சரி தஃசீராக எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம உழைக்கணும்னா படிச்சுட்டு போகலாம் இப்போ அல் கலமுங்கிற இந்த இடத்து இந்த வார்த்தைக்கு என்ன என்ன யாராப்பு கொடுக்குறது என்ன தறுக்கிப் கொடுக்குறது இடத்துல பதில் பதிலுக்கு என்ன இராபு என்ன ஹரக்கத்து எந்த வார்த்தைக்கு பதிலாக வந்திருக்குதோ அது எந்த ஹரக்கத்தில் இருக்குதோ எந்த இராபுலையும் இடத்துல இருக்குதோ அதை கொடுக்கணும் இது என்னது முப்ததா இந்த இர தரக்கீப்பு சொன்னோம் முப்ததா முப்ததாவுக்கு என்ன என்ன யாராபு என்ன ஹரக்கத்து கொடுப்பீங்க முத்துதாவுக்கு என்ன ரஃப அப்போ ரஃபவுடைய அந்த அந்த ஒரு பே ஒரு ஒரு சொல்லுக்கு பதிலாக வந்ததினால ரஃபாவை கொடுப்பீங்க இது வழங்கிட்ட வணங்க இல்லையா இப்போ அல் கலமு அல் கலமேயா அல் கலமையா அல்கலமு ஏன் அது எதுக்கு பதிலாக வந்தது இந்த ஹாதாங்கிற முப்தாவுக்கு அப்போ அதுக்குள்ளே அதை ஏறாமல் இங்கே கொடுக்குறீங்க அதுக்குள்ளே அதை ஏறாம இங்கே கொடுக்குறீங்க நான் அதை சொன்னேன் இந்த ஹாதாவை மூன்று விதமான வடிவத்திலே நம்ம கொண்டு வந்து பார்ப்போம் ஒன்றும் ரஃபோடைய இடத்துல கொண்டு வந்து பார்த்தோம் அடுத்தது நஸ்புடைய இடத்துல கொண்டு வந்து பார்த்துருக்கிறோம் அது நஸ்பு வார மாதிரி நம்ம இது நீங்கள் படிக்கல அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ராய் துதா ராய் துதாதா அப்படினுங்கிறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டுறேன் இவர் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இந்த ஹாதாங்கிற இந்த இஸ்மி ஷாரா எந்த இடத்துல வைக்குது இப்போ தரக்கீப்பில் மஃபுல் இடத்துல அசந்த் எந்த இடத்துல இருக்குது மஃபூலோட இடத்துல வைக்குது மஃபூலுக்கு என்ன ஏறாபு நஸ்பு مفول نو بعدنا ஃபாயில் மஃபூல் مفول அந்த ஃபாயிலுடைய اند செயல் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆள் ஒரு ஒன்று ஒரு பொருள் அதுக்கு நாம நஹவுல என்ன சொல்லுவோம் அதுக்கு வந்து நஸ்ப் நஸ் தான் குடுக்கணும் உதாரணமாக அத ஜும்லா ஒரு ஃபெயில் ஆவல நாம சொல்றதா இருந்தா லரப ஜைதுன் லரப ஜைதுன் ஆ

என்கிறது வந்து ஒரு மபுனியான இசம் அதுக்கு வந்து என்ன செய்யாது ஹரக்கத்து வெளியில் வராது முஸ்தஷ்வா ஹாதா ஹாதி எல்லாம் அப்படி தான் வராது அதுக்கு வந்து ஹரக்கத்து வந்து ரஃபோலி இடத்துலையோ நஷ்ப இடத்துலையோ மாறாது சரியே இப்போ நாங்கள் இந்த உதாரணத்தில் நூறபான இசமாக கொண்டு வந்தோம் இதுக்கு மாறும் பக்ரன் பக்ரூன் பக்ரின்னு மாறும் அந்த இடம் வரக்கல ஆனால் ஹாதா மா மாறாத உண்டு அப்போ இந்த இதுக்கு நாம் என்ன சொன்னோம் ஆதா இஸ்மிஷாரா மஃபுல்னு சொன்னோம் மஃபுலுக்கு என்ன இராபு வரும் அரகத்து வரும் நஸ்பு சரிதானே நசுபு இப்போ நாங்கள் நஸ்பு வார ஒரு ஜும்லாவில் அந்த அந்த இஸ்மிஷாராவுக்கு பிறகு ஒரு அல் வைக்கப்பட்ட ஒரு ஃபெயிலுக்கு ஒரு இஸ்மை கொண்டு வந்துக்கிறோம் அல் இல்லை அர் ரஜில் இப்போ இங்கே நாம அர் அல் கலம் சொன்னோம் இங்கே இங்கே ஹாதர் ரஜுலு ஹாதர் ரஜுலு ஹாதா இஸ்மிஷாராம் தான் அர் ரஜுலுன்னு சொன்னோம் ஏன் இந்த ஹாதாவுக்கு போக வந்து இந்த ஹாதா இங்கே என்ன 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 ஏராபுடைய இடத்துல இருக்குது ரஃபோடைய ரஃபோவுடைய ஆகவே ரஃபோ கொடுத்தோம் இங்கே இந்த ஹாதா என்ன இடத்துல இருக்குது நஸ்புடைய மஃபூலுடைய இடத்துல இருக்குது மஃபூலுக்கு என்ன ஏராபு வரும் நஸ்பு வரும் பத்து ஆ ஆகவே இந்த இதுக்கு ப பதிலாக வரதுனால ஹாதர் ரஜுல அங்கே ரஜுலு சொல்லக்கூடாது ஐத்து ஹாதர் ரஜுலு சொல்லக்கூடாது ஏன்னா ஹாதாங்கிறது மஃபூல் மஃபூல் நஸ்பு வரும் நசுமுக்கு பாரமாக வரக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு ரஜில் இங்கே ஜார் மஜ்ரூர்னு வந்திருக்குது ஜார் ஜாருடைய எழுத்து வந்தால் பின்னால் வரக்கூடிய எஸ்முக் என்ன வரும் ஜரு வரும் அப்போ மரர்த்து நான் போனேன் பிஹாதர் ரஜுலி இந்த மனுஷனுடைய உதவியால் இப்போ பா ஹருஃபு ஜர் ஹாதா மஜ்ரூர் இங்கே ஹாதா என்ன செஞ்சுக்குது ஜரு செய்யப்பட்ட ஒரு ஜருடைய இடத்துல வருது ஜருடைய எழுத்துக்கு பின்னால் வரதுனால அந்த ஹாதாவுக்கு பகரமாக வரக்கூடிய அந்த பேச்சலுக்கும் இந்த ஹாதாவுடைய ஏராப்பை தான் கொடுக்கணும் அப்போ ரஜிலி இப்போ என்ன சொல்ல வந்தோம்டா இந்த ஹாத தாஜ் சொல்ல வந்தது ஏன் தாஜ் ரூனு சொன்னீங்கண்டா ஹாதாவுக்கு பதில் ஹாதா இந்த இடத்துல என்ன ரஃபுடைய இடத்துல இருக்குது ரஃபோவுக்கு பகரமாக வரக்கூடிய அந்த பதிலுக்கும் ரஃப வரும் வளர்கிட்டீங்களா எல்லோரும் வளங்கிட்டீங்களா கிறிஸ்மர் ரிஜால் தேப் இதை கொஞ்சம் இன்னும் சில நேரங்களில் என்ன செய்யலாம் கொஞ்சம் ரெண்டு மூணாவது தரம் படிக்கலை வழங்கும் சார்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் உமர் இதை கேள்விக்குள் பதில் நான் அது சொல்லத்தான் இருந்தேன் நான் என்ன அதை நம்ம இந்த பதிலுக்கு என்ன ஏறாபு அப்படின்னா முதல் மின்னுக்கும் எதுலேருந்து ஒன்றை பதிலாக கொண்டு வரோமோ அதில் எந்த ஏராப் இருக்கிறதோ அது இங்கே தொடரும் சரி இதில் தமாரின் வீட்டு ஹோம் ஒர்க்கில் என்னது அஜிப் அனில் அசீலத்தில் ஆச்சிய சி அஜிப் அனில் அசீலத்தில் ஆச்சியி பின்வரும் கேள்விகளுக்கு விடை எழுதுங்கள் சரி இதுஷா அல்லா ஆ ஆ மேருக்கான சரிக்குது இன்ஷால்லா நீங்கள் அதை எழுதிட்டு வாங்க அதை பார்த்து விளங்கி எழுதிட்டு வாங்க ரெண்டாவது எக்கரா வக்து ஆ ரெண்டாவது எக்கரா வக்து அவ்வளோ ஷார்லா ரெண்டு தான் ம் உங்களுக்கு அதிகமாக தரல அடுத்தது பிறகு பார்க்கலாம் ஷார்லா அடுத்தது உதாரணங்களை நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா அதைத்தான் நாம் மென்சுறது முடிக்கிறது ஒரு ஆளும் படிச்சுட்டு வாங்க அதுக்குரிய ஆன்சருக்கு எப்படி வரும் சொல்லி நீங்களே படித்து நீங்களே சொல்லணும் இந்த ரெண்டும் எழுதிட்டு வாங்க மற்றெல்லாம் படிச்சுட்டு வாங்க ஆ அதை நான் அடுத்த முறை உங்களுக்கு அப்போ மீதுன்னில்லை அடுத்த முறை எக்ஸாமா அடுத்த முறை எக்ஸாம் இஷால்லா ஆமாம் அப்போ ஷார்லா மூணு பாடம் முதல் ரெண்டு மூணாவது பாடத்துக்குள்ள நடக்கும் எக்ஸாம் ம் டெஸ்ட் உண்டு ஷார்லா படிச்சுட்டு வாங்க எல்லாரும் சரிதானே இதோட அன்றைக்கி குறையாதே ஷ ஆ சரி நான் மூணு பாடம் மூணு பாடம் அப்போ நான் அடுத்த கிழமை உங்களுக்கு இந்த ஹோம் ஒர்க் இல்லை ஹோம் ஒர்க் தேவையில்லை ஆ நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க ஆ ஆனங்கல்ல எதுக்கு இல்லை இன்ஷால்லாம் இப்போ இல்லை இப்போ அது உங்களுக்கு இல்லை அடுத்த முறை டெஸ்ட் வைக்கிறதுனால உங்களை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலை இன்ஷால்லா மூணு பாடம் <applause> <applause> أه، الدرس الأول الدرس الثاني الدرس الثالث